பண்ணோம்னா 10th சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 2ல வந்து சிவிக்ஸ் ரெண்டு யூனிட்டுமே முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஒன் மார்க்ஸ் வந்து நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. நான் புக் பேக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் தான், புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸே நான் ரிப்பீட்டடா கொடுக்கல, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அது இல்லாம புக்குள்ள இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இதை ஹிண்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஹிண்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது உங்க புக்லயாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தாலே ஒன் மார்க்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது, கண்டிப்பா வந்து நீங்க ஃபுல் மார்க் வாங்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இதுன்னு நினைச்சு படிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியா ஹெல்ப் ஆப்கானிஸ்தான் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஷ் இன் த ஹரன் ப்ரொவின்சர். நம்ம வந்து சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து எதுக்காக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எந்த டேமை பில்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா சால்மா டேம் அப்படின்ற ஒரு டேமுக்காக தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் பிளான்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ப்ரப்போஸ்ட் ரயில் கனெக்டிவிட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்கான ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம படிக்கும் போது இதை படிச்சிருந்தோம். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஹஹர்டாலா அண்டு பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அஹூரா அப்படின்ற ரெண்டு பிளேஸுக்கும் நடுவுல ரயில் கனெக்டிவிட்டியை வந்து அமைக்கிறதுக்காக இந்தியா வந்து பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம படிச்சோம். இதை வந்து ஒன் மார்க்ல கேட்கலாம் என்னென்ன ஏரியா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேஷ் வாஸ் ஸ்ட்ரென்தன் பை த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுக்கான எந்த ரிலேஷன்ல எந்த வந்து நம்ம நிறைய ரிலேஷன் வந்து பார்த்தோம், ஆப்கானிஸ்தான் டு ஸ்ரீலங்கா பார்த்தோம், மால்தீவ்ஸ் பார்த்தோம், மயான்மர் பார்த்தோம், எந்த ரிலேஷன்ல வந்து இது நடந்துச்சு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தானோட ரிலேஷன்ல தான் வந்து இது நடந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த ஃபகாரா ரெக்கார்ட் அக்கார்டு ஆன் ஷேரிங் ஆஃப் கங்கா வாட்டர் சைன்ட் இன் 1977 இஸ் ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் பத்தி நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணுச்சுன்னா கங்கா வாட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1977 வந்து அதை டிசைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூட்டான் இஸ் அ லேண்ட் லாக்டு நேஷன். இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க, பூட்டான் டேஷ் இஸ் அ லேண்ட் லாக்டு நேஷன்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் பூட்டான் வந்து ஒரு புவரஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதுல நிறைய பரப்பளவு இருக்கு, அப்படி ஏரியா பரப்பளவு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா பூட்டான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா டிக்ளேர் த பைலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன் நோனஸ் பைலேட்ரல் ட்ரேட வந்து இந்தியா என்னன்னு டிக்ளேர் பண்ணிச்சுன்னு கேட்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத் டு பூட்டான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் கன்ஸ்ட்ரக்டட் 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் இன் பூட்டான். பூட்டான் கூட இந்தியா வந்து 3 எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணுச்சு. என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கா குருச்சு அண்ட் டாலா அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ராஜெக்ட் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க டேஷ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் இன் அவர் எனர்ஜி நீட்ஸ் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். எது வந்து எந்த ஒரு கண்ட்ரி கூட நம்ம இந்த பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட்னரா இருந்தோம் பாத்தீங்கன்னா மியான்மர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எ ஜாயிண்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் பில்ட் ஆன் த டேஷ் ரிவர் பாத்தீங்கன்னா ஷாரதா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ல தான் நம்ம பார்த்தோம். ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் எங்க ஜாயிண்ட் ஆச்சுன்னா இந்த ரிவர்ல தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேஷ் இஸ் எ போன் ஆஃப் கண்டக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு க்வெஸ்சன் தான் கண்டிப்பா கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நீங்க எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோனா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். ஜப்பானீஸ் கோஆபரேஷன்ல நடந்த இப்போ வரைக்கும் நம்மளால மறக்க முடியாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் அந்த அந்த கனெக்டிவிட்டியை நம்மளால மறக்க முடியாது. அது யார் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் பண்ணது. இது வந்து நம்ம எந்த ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஜப்பான் ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதுல போய் நீங்க மார்க் பண்ணி அதுக்கு வரும்போது நான் சொல்றேன், அந்த இடத்துல போய் நீங்க அண்டர்லைன் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங். எந்தெந்த இந்தியா வந்து எங்கெங்கெல்லாம் ஃபார்மல் குரூப்பிங்கோட இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இது வந்து வேற எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இல்ல இல்லாத ஒரு ஆப்ஷன் எது, இல்லாத ஆப்ஷனை கொடுங்க அப்படின்னா அப்படின்னு கேட்கலாம். இல்ல இல்லாத ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎன்ஓ, என்ஏஎம், எஸ்ஏஆர்சி, G20 அண்ட் காமன்வெல்த். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BRICS எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பூட்டான், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஏசியா. இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சஹாயி, அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனால இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SWIFT அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா கேட்கலாம். நிறைய TNPSC எக்ஸாம்ல கூட இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க. அதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சொசைட்டி ஃபார்
வேர்ல்டு வைட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். இது எதுக்காக வந்துச்சுன்னு நமக்கே தெரியும், ஓபி இந்த பிஆர்ஐசிஎஸ் ஓட பேமெண்ட் சிஸ்டத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓபிஇசி, த ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓபிஇசியோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப் எதுலன்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கேட்கலாம். இல்லன்னு பாத்தீங்கன்னா டேஷ் இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப் க்ரூட் ஆயில் கேட்டா இந்தியா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1915 ஆர்டிகல் 51, இந்த இந்தியன் ஃபாரின் பாலிசி பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துல சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51ல சொல்லிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1986. அந்த இன்ஸ்டிடியூட் பேர் என்னன்னு, யாருக்கு வந்து இதை பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல வந்து அந்த ட்ரைனிங் வந்து நடத்தினாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் பிரின்சிபல்ஸ் மூலியமா வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் கண்டிப்பா உங்க புக் பாக் ஒன் மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இதை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்போன்னு பாத்தீங்கன்னா 28 April 1954. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் பிரின்சிபல்ஸ் வந்து பேங்காக் டிக்ளரேஷன்ஸ்ல வந்து ஒரு சைன் பண்ணியிருந்தாங்க. எந்த கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃபோ ஏசியன் கான்ஃபரன்ஸ்ல. எக்மட் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல தான் 1955ல வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த டேர்ம் நான் அலைன்மெண்ட் வாஸ், த டேர்ம் நான் அலைன்மெண்ட்ன்ற வேர்டை வந்து யார் வந்து டிக்ளேர் பண்ணது பாத்தீங்கன்னா வி கிருஷ்ணமோகன் ஒரு ஸ்பீச்ல வந்து கொடுத்துருப்பாரு யுனைடெட் நேஷன்ல. என்ன இயர்லன்னு பாத்தீங்கன்னா 1953. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்ம் ஆஃப் ஃபாரின் இந்தியன் ஃபாரின் பாலிசி வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்ல இதை கொடுத்துட்டு இது இல்லாத எதுன்னு கண்டிப்பா கேட்கலாம். என்னென்ன பாத்தீங்கன்னா வேர்ல்டு கோஆபரேஷன், வேர்ல்டு பீஸ், எண்ட் ஆஃப் கொலோனிக்கல் இம்பர்னேஷன், ரேஷியல் ஈக்வாலிட்டி அண்ட் நான் அலைன்மெண்ட். இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் பாலிசியோட கண்டிப்பா 2 மார்க்ல கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாம், நாம்ல நம்ம ஆல்ரெடி தெரியும் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட எத்தனை கண்ட்ரிஸ் இதுல வந்து மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா 120 countries, 17 states, 10 international ஆர்கனைசேஷன் வந்து இதோட ஜாயின் ஆயிருந்துச்சு மெம்பர்ஷிப்புக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1974ல வந்து நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் இந்தியா ஒரு நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணுச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பொக்ரான் அப்படின்ற ஏரியால. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து இந்த பிளேஸ் வந்து இருக்கு. இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1974ல நடந்துச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனாஸ் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1964ல வந்து லாக்னூர் அப்படின்றத வந்து பண்ணாங்க. இது சைனா பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1964, இந்தியா பண்ணது 1974. இந்தியா எங்க நடத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பொக்ரான். அதே மாதிரி வந்து சைனா எங்க நடத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா லோக்னார் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து நடத்தினாங்க. இந்த பொக்ரான்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SARARC இஸ் தேர் எக்கனாமிக்கல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். எத்தனை கண்ட்ரிஸ் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 countries வந்து இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வாஸ் செட்டப் இன். இந்த இதை வந்து எங்க செட்டப் பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் சென்டர் வந்து எங்க செட்டப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மியான்மர் இஸ் த அவர் லேண்ட் பிரிட்ஜ் டு கண்ட்ரிஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் ASEAN. இது வந்து ஒரு லேண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது பாத்தீங்கன்னா மியான்மர். இது வந்து எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே கண்டிப்பா கேட்கலாம், புக் பேக்லயும் இது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. நான் இது எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க புக்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க லெசனை படிச்சுட்டு வந்து 1 மார்க் படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ஸ்டோரி மாதிரி தான் லெசன்ல சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு கண்டினியூஷனா என் வீடியோ தெரியணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.